தலித்தாப்பா செய்ய விமர்சனம் தேவைப்படுது. நீ தலித்தா தமிழனா? இளவரசனுக்கு நாங்கள் தான், நீ இங்க இருந்த, இவர்களா உண்ணாவார்களா? இது வியாக்யானம் விரக்தியின் விளிம்புல பேசுறது. என்னமா வீணமா அவர் அண்ணல் அம்பேத்கர் மாதிரி என்ன பேசல, திரும்பி திரும்பி பேசுறது. அவன் ஒரு சின்ன பையன், அவன் சினிமா அவ்வளவுதான் வச்சுக்க நீ அவன்கிட்ட, அவன் அவ்வளவுதான் நீ என் கருவே கதை. நீ அவன என்னையா பேசிக்கல, நீ காலையில அவங்க பேசிக்கிட்டு நீ உனக்குன்னு திரைப்பட விழாவில் விருது வழங்குற விழாவில் பேசு. இவனுமா புதுசா, இவர் நாம் பிரிட்டன்ல இருந்து இறங்கி வந்த மாதிரி இன்னும் கிராமங்களில் அங்கிருந்தாப்பா நான் வந்திருக்கேன். தமிழர்கள் சாதிய ரீதியாக பிரிந்து கிடக்கும் நிலை இருக்கும் வரை தமிழ் தேசியம் என்பது எட்டாக்கணியே என்று பாரஞ்சித் தெரிவித்துள்ளார். உங்களுடைய கருத்து? அதுக்கு விளக்கம் சொல்லிட்டேன். தமிழர்கள் வந்து சாதியா பிரிஞ்சு இருக்கிற வரை தமிழர்களுக்கு என்று ஓர்மை வராது, வராத வரை அவர்களுக்கு என்று ஒரு அரசியல் வலிமை வராது, அரசியல் வலிமை வராமல் அதிகார வலிமை வராது. இதே ஒரு அடிப்படை. அவர் சொல்றதுல இருக்கிற உண்மையை வந்து யாரும் மறுக்க முடியாது. ஆனால் தமிழர்கள் சாதியா பிரிந்து இருக்கிறாங்க, அவங்களை ஒன்றுபடுத்துவதற்கு ஒருமைப்படுத்துவதற்கு இருக்கிற வலிமையான ஆற்றல் வந்து மொழிதான். அதுதான் உலகம் மறுக்க இருக்கிற தமிழனை ஒன்று நினைக்குது. ஈழத்தில் செத்து விழுந்தவன் தமிழன், இங்கே முத்துக்குமார் செத்தான்னா காரணம் அந்த மொழி உணர்வு, என்ன உணர்வு தான். என் தங்கச்சி அனிதா செத்ததுக்கு அத்தனை அண்ணன் தம்பியும் இறங்கி களத்தில் தங்கச்சியிலும் கத்துறாங்கன்னா காரணம் இன்னும் உணர்வு தான், மொழி உணர்வு தான். அப்ப சாதி மதங்களால் பிளந்து பிரிந்து கிடக்கிறவர்கள் மொழியால் இணைந்து தமிழால் இணைந்து தமிழராக நிமிர்வதை தவிர வழி இல்லை. இன்னைக்கு அது வரலாற்றில் இருக்கிற உண்மை. அப்ப அதனால அவர் சொல்றதும் உண்மை, நாங்க செய்து கொண்டிருக்கிறதா எதார்த்தம், நாங்க சொல்றதும் உண்மை. அதனால சாதி மதங்களா பிளந்து இருக்கிறவரை தமிழன் ஒன்றிணைய மாட்டான். அந்த உணர்வு என்னைக்கு சாகடிக்குதோ அன்னைக்குதான் தமிழன்கிற இன உணர்வு பிறக்கும். அப்பதான் அவன் ஒன்றிணைந்து நிற்பான். அதுதான் நாங்க செய்து கொண்டு. இல்ல, இந்த போராட்டங்கள் அனைத்துமே ஒரு உணர்ச்சி வசப்பட்ட போராட்டங்கள் தான். இது வந்து எக்காலத்துக்கு ஒரு தீர்வே வராதுதான் பாரஞ்சித்தோட ஒரு அழுத்தமான கருத்தா இருக்கு. ஏன்னா தமிழர்கள் அந்த ஒற்ற புலியில என்னைக்கு இணைய வாய்ப்பு இல்ல. அது சும்மா அது ஒரு விரக்தியில பேசுறாரு, அதுக்கெல்லாம் போய் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப உணர்ச்சி வசப்பட்டதுன்னா அவர் என்னவா பேசினாரு மேடையில, அவர் இந்த கருத்தை என்ன வசப்பட்டு பேசுறாரு? உணர்ச்சி இல்லாதவன் உயிரற்ற பிணம்ங்கிறது சுத்த அடிப்படையில் எல்லா பேரும் பேசிக்கிறான். உணர்ச்சி வசப்படுறாங்க, உணர்ச்சி வசப்படுறாங்க. எதுக்கு தாண்டா உணர்ச்சி வசப்பட சொல்றீங்க? அக்கா செத்துக்கு, ஆத்தா செத்துக்கு, அக்காவை கற்பழிச்சு கொண்டதுக்கு எதுக்குமே உணர்ச்சி வசப்படக்கூடாது. எல்லாத்துக்கும் நிதானமா நின்று கற்பிச்சுக்கணுமா? சுத்த பைத்தியக்காரத்தனம். உணர்ச்சியற்றவன் உயிரற்ற பிணம்ங்கிறான். அதுக்கு என்ன பண்ண, அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க நீங்க? அதனால தமிழர்கள் உணர்ச்சி வசப்படுறாங்கிற குற்றச்சாட்டை நான் அறிவு இருக்கிறேன். தமிழர்கள் பெரிய அறிவார்ந்த சமூகம். நாங்கள் எதையும் அறிவுபூர்வமாக முடிவெடுத்து உணர்வு பூர்வமாக செயலாற்ற கூட்டம். அது தம்பி ரஞ்சித் சொல்றத நான் எதிர்க்கிறேன், அதை ஏற்கல. அவர் சொல்றாரு, அவரே உணர்ச்சி வசப்பட்டுதானே பேசுறாரு. அப்படி பார்த்தா அவர் ஆள் மனதுக்குள்ள இருந்த உணர்ச்சியை தானே அப்படி கோபம் உங்க பிழைக்க வெளிப்படுத்துறாரு. அது எப்படி பாக்குறது? அது அப்படி சொல்ல முடியாது. இதுக்கு தீர்வே கிடையாது. இது வந்து தீர்வே இல்லைன்னா சரி, அப்ப என்னதான் செய்யறது? உணர்ச்சி வசப்படுவது தீர்வாகாது. சரி, என்னவா இருக்கிறது தீர்வாகும்? அவங்க தீர்வு சொல்லணும் இல்லைங்க. நீங்க எப்பவுமே இது இது சரியா வராது. சரியானது எது சொல்லுங்க, அதெல்லாம் செஞ்சுட்டு போறான். முத்துக்குமார் இறந்தாரு, ஈழத்துல செத்தவங்க அவங்க சாதிக்காரங்க செத்தாரு, ராவு போய் இறந்தாரு, தீக்குளிச்சாரு. இப்ப மூணு பேரும் சிறைக்குள்ள இருக்கிறதுக்கு தாங்க அண்ணங்க உயிரை காப்பாத்தணும்னு செங்கொடி செத்தா, மூணு பேரும் கூட பிறந்த அண்ணங்களா? இப்பெல்லாம் ஒண்ணு இல்லையே. எப்படி விக்னேஷ் காவிரி நதிநீருக்கா உரிமையா? அவன் ஜாதிக்காரனுக்கா உரிஞ்சா? அவன் வீட்டுல இருக்க 10 ஏக்கர் தண்ணி வரலன்னா செத்தான். அப்ப எப்படி இதை எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு 1000 கணக்கில் தெருவிறங்கி மாணவர்கள் போராடுறாங்க, எல்லாமே தலித்து மாணவர்களா மாணவிகளா? அனிதாவுடைய மரணத்துக்கு நீதி கேட்டு போராடுறாங்கல்ல, பிற சாதி சமூகங்களை சேர்ந்த தம்பி தங்கச்சியில் போராடலையா? அதான தீர்வு, அதான மாற்றம். நீங்க அதை விட்டு விட்டு சமூகம் ஒன்றிணையும் போது நீங்க விட மாட்டேங்கிறீங்களே. ஒன்னா இணையும் போது இல்ல இல்ல நாங்க தலித்து அப்படின்னா எப்படி? தமிழர்களா ஒன்னா வரும்போது இல்ல நாங்க தலித்துன்னு பிரிக்கிறது, நீங்களாம் பிரிக்கிறது யாரு? அப்ப அது அது சரியான பார்வை இல்ல. அவர் சொல்றாருல, அவரே ஒரு வழி காட்டட்டும், ஒரு தீர்வை சொல்லட்டும், எல்லாரும் அது அதன்படி நடப்போம். கிராமப்புறங்களில் இன்னமும் சேரிகளாகவும் தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் ஒதுக்கப்பட்டு தான் இருக்காங்க. இந்த நிலையை யாராலுமே மறுக்க முடியாத ஒரு நிலை தான் இருக்கு. இது இப்ப வந்து எங்க தமிழங்க ஒரு ஒற்றுமை இருக்கு? இன்னமும் வெளியே மாதிரி ஒரு கேள்வி அவர் சொல்றாரு. நீங்க திராவிடம் இருக்கும்போது ஒன்னா இருந்தியா?
இந்தியன் இருக்கும்போது ஒன்னா இருந்தியா, தமிழன் இருக்கும்போது ஒன்னா ஆகிட்டு இருக்கான். அத புரியாம முட்டாள் மாதிரி பேச கூடாது. என்னமா நாங்க வந்துதான் ஊரே இன்ஜினியர் ஒன்னா இருந்தது பிரிச்சு வச்ச மாதிரி பைத்தியக்காரம் பேசிட்டு இருந்தா இப்படி என்ன பதில் சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க? இன்னும் கிராமங்கள் இருக்குது, அதுக்கு நாங்க தமிழன் பேசுறதா பட்டுக்கிறதா? நாங்க தான் பிரிச்சு வச்சுட்டோமா? ஐயோ, நீ 50 ஆண்டுகளா 100 ஆண்டுகளா திராவிடம் சொல்லும் போது தீபிடிச்சு எரிஞ்சுட்டாங்க கூட. அன்னைக்கு நீ ஓரமா தான் இருந்தா, இந்தியன் இருக்கும்போது நீ ஓரமா தான் இருந்தா. நாங்க தான் ஒன்னாக்கி கொண்டு வரோம், உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நாங்க தான் அந்த அந்த காயத்தை சுமந்து வந்த பிள்ளைகள், இந்த தலைமுறை பிள்ளைகள் தான் அந்த சரி செய்யறது எப்படின்னு யோசிச்சு செஞ்சுட்டு வரோம். இன்னமும் நீங்க வந்து அதுக்கு என்ன செய்யறது? இன்னும் அப்படித்தான் இருக்கு, அம்மா அப்படித்தான் இருக்கு, அதுக்கு என்ன செய்யலாம் நீங்க சொல்லுங்கன்னா என்ன செய்யறது தெரியலங்கிறீங்க. தெரியலன்னா ஓரமா தானே வரணும். தெரியலங்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு பேசுறீங்க? இப்ப நான் சொல்றேன், இதெல்லாம் ஒன்னாக்குறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. சாதி மத உணர்ச்சியை சாகடிச்சு விட்டு தமிழருங்கிற தேசிய இன உணர்வுக்குள்ள இணைவதை தவிர இதுக்கு வேற வழி கிடையாது. எப்பவுமே ஒன்ன நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, நீங்க அதை கொண்டு போங்க. பல்லக்கு தூக்குற முறை இருந்துச்சுங்க, பல்லக்குல பயணம் செய்யறவன் புண்ணியவான்னா, தூக்கி சுமக்கிறவன் பாவின்னா. இங்க பகுத்தறிவு வந்தது, சிந்திக்கிற ஆற்றல், பகுத்து அறிகிற ஆற்றல் வந்துச்சு. பல்லக்குல பயணிப்பவன் ஆதிக்கவாதி, தூக்கி சுமக்கிறவன் ஏமாளின்னு கற்பிச்சான். இதை ஒழிக்கணும்னு போறான்னா கிளர்ச்சி செஞ்சான், முடியல. ஆனா எப்ப ஒளிஞ்சது? எங்கோ தொலை தூரத்துல இந்த தீண்டாமையை அனுபவிக்காத ஒருத்தன் வெள்ளக்காரன் காரை கண்டுபிடிச்சான், மயில் உந்த தானா ஒளிஞ்சு. கட்ட வண்டியில நாங்க போகும்போது சாதி இருந்துச்சு, கப்பல்ல, வானூர்தியில, பேருந்துல, தொடர் வண்டியில போகும்போது செத்து போச்சு. எங்க ஊர்ல ஒரு நாடகம் நடக்கும்போது கயிறை கட்டி இந்த சாதி உட்காரணும், இந்த சாதி இங்க உட்காரணும்னா. அதுவே நவீன கலை வடிவமாயி திரைக்கலையா வரும்போது திரைப்பட அரங்குல போயிட்டு நீ என்ன சாதினு கேட்க முடியாது, உங்க இருக்க என்னன்னு கேட்க முடியும், நீ என்ன சாதி ஆளுங்க உட்கார முடியாது, நல்லா விளங்கிடணும். அப்ப ஒரு நவீன அறிவியல் பரிணாம வளர்ச்சி சாதியத்தை தகர்க்குது, தீண்டாமைய ஒழிக்குது. அப்படிதான் நீங்க பண்ணணும். நீங்க இந்த சாதி இந்த மதம் நினைக்காம அதை நொறுக்கிறதுக்கு இருக்கிற ஒரே வழி, நான் வந்து தமிழன் என்கிற நீங்க அந்த தேசிய இனத்துக்கு திறனும் போது சாணா செத்து விழுந்துரும். அதான் இருக்கிற கடைசி வாய்ப்பு, அதை புரிஞ்சுக்கிறாம அதனால என்ன செஞ்சிட முடியும்? அது விரக்தியின் வெளிப்பாடா நான் பாக்குறேன். நாங்க நம்பிக்கையின் நகர்வா இதை பாக்குறோம், அவ்வளவுதான். இல்ல, இன்று பெரும் அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் அநீதியே ரொம்ப நேரம் கட்டிருக்கீங்க. அந்த அநீதியா மறுக்கப்பட முடியாது. இப்ப ஆணவ யாருங்க? நாங்க என்ன மறுக்கிற மாதிரி பேசிக்கிறீங்க? ஆணவ கொலைகள் உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க கேக்குறது அநீதி என்னமா நாங்க ஆதரிக்கிற மாதிரி பேசிருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இல்ல, ஆணவ கேள்வி முதல்ல எதுக்கு இந்த கேள்வி கேக்குறீங்க? இல்ல, நான் அந்த அநீதி ஆதரிச்சு பேசுறேன், அதையே பேசிக்கிறேன். இங்க எல்லா இடத்துலயும் சமத்துவம் நடந்து கொண்டுதான் இருக்கு, வந்து கொண்டுதான் இருக்குது. என்ன பேசிட்டு நீங்க? இளையராஜா வீட்டில் சாதி இருக்கா? இருக்கா? தங்கைமரை வீட்டில் சாதி இருக்கா? அது எப்படி ஒளிஞ்சு? கல்வி பொருளியல் மேம்பாடு. அம்பேத்கர் பேர் என்ன? அம்பேத்கருடைய பேர் அவர் பேர? ஒரு பிராமணருடைய படிக்க வச்ச ஆசிரியருடைய பேர். அம்பேத்கருடைய இரு மனைவியுமே பிராமணர்கள், அது எப்படி சாத்தியமாச்சு? ராமலாஸ் பசு மனைவியாரு, ஞானசேகரன் ஐஏஎஸ் மனைவியாரு. நீ கல்வியில மேம்பட்டு பொருளாதாரத்துல மேம்பட்டினா நொறுங்கி விழுந்துருது. அதை செய்யாம விட்டுட்டு இங்க வந்துட்டு அதை என்ன செய்யறது? அது அப்படி போயிடுச்சு, இப்படி போயிடுச்சு. நாங்க நம்ம ஆணவ கொலையை ஆதரிச்சுக்கிட்டு 22 கொலையை பண்ணிட்டு வர மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அவரோட ஆதங்கம் தானே. அந்த ஆதங்கம் யாருக்கு இல்ல? அந்த ஆதங்கம் யாருக்கு இல்ல? அவருடைய ஆதங்கம் அவர் மட்டும்தான் ஜாதியத்துக்கு எதிராக நிக்கிறது போலவும். 10 ஆண்டு 15 ஆண்டுகளா பெரியாரிய மேடைகள்ல, 10 ஆண்டுகளா இந்த 8-7 ஆண்டுகள் அந்த கட்சி தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சாதிய மதத்துக்கு எதிராக பேசிட்டு வந்துட்டு இருக்கேன். அது தெரிஞ்சுக்கிட்டு திருப்பி நீ என்கிட்ட வந்து கேள்வி கேட்டு இருக்கேன். பைத்தியக்கார மாதிரி அவர்த்த போய் கேள்வி இப்படி சொல்றாரு, நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. வாங்கிட்டாப்போ அவருக்கு இவ்வளவு நேரம் நீ பேச வைக்கிறது தப்புன்னு நான் நினைக்கிறேன். நீ அது சொல்லிட்டேன் பதில் அவருக்கு. அது அவருடைய கருத்து. அவர் ஒரு நான் அப்படி ஒரு கருத்தை வச்சு நான் அவர் நகர்றேன், அவர் ஒரு கருத்தை வச்சு நகரட்டும். சாதியை ஒழிக்கிறதுக்கு அவர் ஒரு பாதையை காட்டட்டும், நாங்க போறோம். நாங்க வந்து எங்க தாத்தா ரட்டமணி சீனிவாசன் பாட்டன் அயோத்தியாச பண்டிதன் சொல்றான். அவன் சொல்றாரு, என் தாத்தா ரட்டமணி சீனிவாசன் பயற பறையன். பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் சொல்லிட்டு ஒரு வாரத்துக்குள்ள ஒரு கெடு கொடுத்திருக்காங்க ஸ்டாலின் அவர்கள். அது நிரூபிக்க கோர்ட்டுக்கு போவோம் சொல்லிருக்காங்க. பேசுறது பெருக்குறேன்.
சொன்னீங்கள இந்த சாதியை தீண்டாமே விட கொடிய தீண்டாமே நான் பாக்குறேன். போட்டு விடு போ. இந்த நேரத்தில் ஒரு சுய விமர்சனம் தேவை அப்படின்னு சொல்றாரு. என்ன விமர்சனம்? அவருக்கு தேவை. போராடுறவன் எல்லாம் அனிதாவ தங்கச்சியா பார்க்கும்போது நீ தலிதா பார்த்தீல, நீ உனக்கு தான் தேவைப்படுது. உனக்கு தாப்பா சுய விமர்சனம் தேவைப்படுது. நீ தலிதா தமிழனா? நீ சொல்லு. அனிதாவோட மரணத்துல இணையற இந்த சக்திகள் வந்து எத்தனை சாதியினர்களால் ஒடுக்கப்பட்ட தலித் சேர்த்தப்போ ஒன்றிணைந்தாங்க. இவர் என்ன பண்ணாரு? குறிஞ்சாங்குளம், குறிஞ்சாங்குளத்துல காந்தாரி கோயில் கட்டும் போது இவர் எங்க போனாரு? பல பேர் வெட்டி கொண்டாலும் எங்க போனாரு? கீழ்வன்மணி படுகொலையில இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? அப்ப அதெல்லாம் பேசல. இளவரசனுக்கு நாங்கள் தான். நீ எங்க இருந்த? எங்க இருந்த? அது நீ பேசக்கூடாதுல்ல. இவர்கள்லாம் ஒன்னாவார்களா? இது வியாக்யான விரக்தியின் விளிம்புல பேசுறது. என்ன சரியா வருமா? இதெல்லாம் சரியா வருமா? அவர்கள் எங்க இருந்தார்கள்? சல்லிக்கட்டுக்கு போராடியவர்கள் இவர்காலம் எங்க இருந்தார்கள்? எங்க இருந்தாங்க? நீ எங்க இருந்தியோ அங்கதான் அவங்க இருந்தார்கள். அப்படி பேசக்கூடாதுல தம்பி. இல்ல, அனிதாவை தமிழச்சியாக நடத்தி இந்த போராட்டத்தை முன்னெடுக்கணும் சொல்றாரு. அரசியல் தமிழர்களா ஒன்றிணைந்தா ஒன்றிணைந்து போராடுறவனை பாராட்டுறதை விட்டுட்டு இதெல்லாம் ஆகுறது இல்ல. நீங்க நாளைக்கு வருவீங்களா? இன்னைக்கு வருவீங்க? நீ எத்தனை போராட்டத்தை முன்னெடுத்த? எத்தனை போராட்டத்தை முன்னெடுத்த? நீ உனக்குன்னு திரைப்பட விழாவில் விருது வழங்குற விழாவில் பேசு. ஒரு சும்மா உதவி சேர்ந்து கூட்டமா அந்த ஒரு ஒன்று நினைச்சு ஒரு தங்கச்சிக்கு வணக்கம் செலுத்தணும், அதுல போய் எதை பேசுற? எங்க எதை பேசுனே தெரியாம நீ பேசிட்டு சொல்ல. ரஞ்சித், ரஞ்சித்த நான் தம்பியா பாக்குறேன், ஆனா தன்னை தலித்தா சொல்றேன். நான் என்ன பண்றது? நீ சொல்லுப்பா. யார் இதை விரும்புற? யார் இதை விரும்புற? எல்லாருமே ஒழிக்கணும் தான் பாடுபடுறோம், அதுக்கு தான் போராடுறோம். அதுல நாங்க உளமாற போராடுறோம். மத்தவங்களோடு பொது தொகுதியில 20 இடம் இந்த தமிழக அரசியல் கட்சி ஏதாவது ஒன்னு கொடுத்ததுன்னு சொல்லு. ஆள் தமிழ் குடிகளுக்கு நான் கொடுத்தேன் அன்னைக்கு. நீங்க எல்லாம் அந்த ரஞ்சித் எங்க போனாரு? அது செஞ்ச ரொம்ப நன்றிண்ண, பாராட்டுகள். அண்ணனுடைய செயல் நல்லா இருக்கு சொல்லணும்ல. அப்பெல்லாம் விட்டுட்டீங்க, திடீர்னு வந்து தமிழ் தேசியம் சாத்தியம் இல்ல. சாத்தியம் இல்ல எல்லாம் போப்பா, சாத்தியம் இல்ல உட்காருப்பா. என்னால விளையாட முடியாதுங்கிற விலைத்தான் இருக்கணும். அப்புறம் விளையாடுற மேல கல்லெடுத்து பார்க்க வேறிய விடாதுல. இவனமா புதுசா, இவர் நான் பிரிட்டன்ல இருந்து இறங்கி வந்த மாதிரி இன்னும் கிராமங்களில் அங்கிருந்தாப்பா நான் வந்திருக்கேன்.